வாழைப்பூ பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் பூவை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. ஸோ முந்தின நாளே நான் வந்து வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ வாங்க பொரியல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் இட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்த பருப்பு, கடலை பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் கொஞ்சம் கறிவேப்பிலையும் பச்சை மிளகாய் வரமிளகாய் கார்த்திற்கேற்ப சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வணங்கி வரட்டும். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பும் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். தண்ணி தேவைப்படாது. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து வேக விட்டுடலாம். இடையில இடையில திறந்து நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வதங்கினோம்னா போதும், இந்த பூ ரெடி ஆகிடும். செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதை நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா செய்யும்போது ஈஸியாக இருக்கும். வாழைப்பூ உடலுக்கு ரொம்பவும் நல்லது. குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பை ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே நல்லது. இதை நம்ம அதிகமாக உணவில் எடுத்துக்கணும். இதில் இருக்கிற துவர்ப்புத்தன்மை கர்ப்பப்பையில் இருக்கிற சில பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அடிக்கடி நீங்கள் இதை உணவில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக விருப்பப்பட்டால் தேங்காய் பூ தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூ பொரியல். செஞ்சு பாருங்கள்.